வணக்கம். மருதமலர் செய்திகள் வாசிப்பவர் வானவில். தேவேந்திர குல வேளாளர் கூட்டமைப்பு நடத்திய மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். தேவேந்திர குல வேளாளர் சமுதாய மக்களின் 40 ஆண்டு காலமாக இந்த போராட்டம் நடைபெறுகிறது. ஆனால் அரசு எதுவும் செவிசாய்க்கவில்லை. மாவீரர் பசுபதி பாண்டியரின் கால கோரிக்கையான பல்லர், குடும்பர், பன்னாடி, காலாடி, வாதிரியார், கடையர் போன்ற தேவேந்திர குலத்தார் ஆகிய 7 உட்பிரிவுகளை ஒன்றிணைத்து தேவேந்திர குல வேளாளரின் அரசாணை வெளியிடவும், இம்மக்களை பட்டியல் இனத்திலிருந்து விடுவித்து தேவேந்திர குல வேளாள மக்கள் தொகைக்கு ஏற்ப இடஒதுக்கீடு வழங்கிட மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தி இன்று தேவேந்திர குல வேளாளர் கூட்டமைப்பு சார்பாக நடைபெற்ற மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் மாவீரர் வழியில் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு இன்று காலை 10 மணி அளவில் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில அமைப்பு செயலாளர் கா ஜெய்கணேஷ், தென்மண்டல அமைப்பு செயலாளர் பி பி நடராஜ பாண்டியன், மாவட்ட தலைவர் சி கே கார்த்திக், மாவட்ட துணைத்தலைவர் பசுபதி ரமேஷ் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் பலர் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர். இவன் மாநில செய்தி பிரிவு. தமிழ்நாடு தேவேந்திர வேளாளர் கூட்டமைப்பு சார்பாகவும், மருத மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும், தேவேந்திர குல வேளாளர் அரசாணை வேண்டி திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தேவேந்திர குல மக்களாகிய நாங்கள் இந்த கோரிக்கைக்காக கிட்டத்தட்ட 50 ஆண்டு ஆழமாக இந்த ஆளும் வர்க்கத்திடம் போராடி கொண்டிருக்கின்றோம். தேர்தலுக்கு தேர்தல் எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவோம் என்று ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் வாக்குறுதிகள் கொடுத்து கொண்டு எங்களுடைய மக்களின் வாக்குகளை வாங்கி கொண்டு எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றாமல் காலம் தடுத்து கொண்டு சென்று கொண்டிருக்கின்றது. இதே நிலைமை நீடித்தால் நாங்கள் ஏற்கனவே மதுரையில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் போல் சொன்னது போல் எங்கள் தேவேந்திர குல வேளாளர் மக்களை நீண்ட நெடிய மிகவும் ஒரு இக்கட்டான போர்க்களத்திற்கு தள்ளுவதற்கு இந்த மாநில அரசு தயாராகி கொண்டிருக்கின்றது என்பதை இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். எல்லாருக்கும் மாட்டு சமுதாயத்தினர் எல்லாருக்கும் கோரிக்கைகளை நிறைவேற்றும் போது எந்தவித குழுவும் அமைக்கவில்லை, எந்தவித பரிசீலனையும் இல்லை. அறிந்ததற்கு உள்ஒதுக்கீடு 3% கொடுக்கும் போதும் எந்தவித ஒரு அறிவிப்பும் இல்லை. அரசாங்கம் தன்னிச்சையாக முடிவெடுத்து செய்து கொண்டது. நாங்கள் கேட்பது என்றெல்லாம் தனி இடஒதுக்கீடு அல்ல, எங்களுக்கு கௌரவம் முக்கியம். நாங்கள் தேவேந்திர குல வேளாளர் என்று அரசாணை கேட்கின்றோம். இந்த அரசாணையை இந்த எடப்பாடி அரசு போன தேர்தலிலே வாக்குறுதி கொடுத்து இன்றும் எங்களை இந்த மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கின்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக நாங்கள் மிகவும் வன்மையாக இந்த மாநில அரசை நாங்கள் கண்டிக்கின்றோம். நாங்கள் பல்வேறு அமைப்புகளாக பிரிந்திருந்தாலும் எங்கள் மக்களுடைய கோரிக்கை ஒன்றே ஒன்றுதான், தேவேந்திர குல வேளாளர் என்ற அரசாணையும் பட்டியலில் இருந்து வெளியேற வேண்டும் என்ற கோரிக்கையும் தான் என்பதை இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக நாங்கள் உங்களுக்கு தெளிவுபடுத்தி கொள்கின்றோம். வரும் சட்டமன்ற தேர்தலுக்குள்ளே எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை என்றால் நாங்குநேரியிலே தேர்தலை எப்படி பருத்திக்கோட்டை நாட்டார் சங்கம் புறக்கணித்ததோ அதே போன்று ஒட்டுமொத்த தேவேந்திர குல வேளாளர்களும் புறக்கணிப்பதற்கு நாங்கள் தேவேந்திர குல வேளாளர் கூட்டமைப்பு முன்னின்று அதை எடுத்துச் செல்லும் என்பதை இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். போட்டாங்க